நீங்க வந்து படிப்பதற்கு சாதி இந்த கை சாதி வரையிலும் தொடர்ச்சியா பண்றாங்க. இப்படி ஒரு ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிக மோசமான படுகொலை. ஒரு யானை மேல வந்து டயரை தூக்கி கழிச்சுனா மோடி கூட வந்து ட்வீட் பண்ணி அந்த வந்து கண்டிக்கிற ஒரு மிக மோசமான ஒரு மனநிலை இருக்கு. ஆனா அந்த ரெண்டு பேர் படுகொலை குறித்து இதுவரை தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு மோசமான ஒரு சூழல் நடந்திருக்கு. ஒரு ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்போ அல்லது ஒரு போராட்டமோ இல்லை. இப்ப நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பா தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நாம ஒருங்கிணைச்சிருக்கோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு படுகொலை ரெண்டு பேருடைய படுகொலை அப்படிங்கிறது இந்த ஊர்ல இன்னைக்கு வந்து அமைதியா இருக்கு அப்படிங்கறது தாண்டி இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, நாங்க வந்து பிரச்சாரம் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அந்த சட்டத்தை நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அதை முக்கியமானதை நான் பாக்குறேன். நான் அப்ப ரெண்டு பேர் படுகொலை நடந்திருக்காதுன்னா அரசியல் சட்டப்படி இந்த சட்டத்தின்படியே நடந்த 24 மணி நேரத்தில் அரசு அதிகாரி எஸ்பியா இருக்கலாம் இல்ல கலெக்டர்களோ வந்து அந்த கிராமத்துக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு அதுக்கான நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சட்டம். ஆனா நீங்க வந்து தேர்தல் சொல்லி நீங்க வந்து ரெண்டு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னமும் வந்து நாங்க இந்த பரிந்துரை செய்வோம், அரசுக்கு பரிந்துரை செய்வோம், அரசுக்கு வந்து நாங்க சொல்லுவோம் நீங்க சொல்றது அப்படிங்கறது எங்களுக்கு ஏற்புடையது இல்லை. ஏன்னா அரசு நீங்க அரசு நீங்க அப்ப நீங்க நடந்து முடிங்க. நான் சொல்றேன் திரும்ப சொல்றேன், எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி 1987 திருத்தப்பட்ட 2017 சட்டப்படி அரசு அதிகாரிகள் எஸ்பியா இருக்கலாம் இல்லைனா கலெக்டரா இருக்கலாம் வந்து அந்த 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், நிதியை கொடுக்கணும். இது வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட உரிமை தாது அண்ணன் போல அது வந்து கொடுக்கப்பட்ட உரிமை தாது. ஆனா நீங்க கொடுக்காம இப்ப வந்து நீங்க வந்து உடனே அடக்கம் பண்ணுங்க நாங்க வந்து அதை செய்வோம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எங்களை வந்து ஒரு ஏமாற்று வேலைக்கான உடனே இருக்கிற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். அதனால தயவு செய்து நாங்க கடந்த காலங்களில் மேலவரை படுகொலையில இருந்து நம்ம பாக்குறோம். எல்லா படுகொலையும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான சம்பவங்களும் எப்படி நடந்திருக்கோம் தெரியும். அதிகாரிகளோட நாங்க வந்து உடன்பட்டிருக்கிறோம், முரண்பட்டிருக்கிறோம் அதிகாரம். ஆனா இந்த நேரத்துல நீங்க தயவு செய்து 24 மணி நேரத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அந்த நிவாரண தொகை உரிமை தொகையை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய கோரிக்கை, என்னுடைய ஒட்டுமொத்தமான தலைவருடைய கோரிக்கை ஒண்ணு. அதை வந்து நீங்க வந்து வழக்கறிஞர்கிட்டயோ இல்ல நீங்க வந்து முக்கியமான அதிகாரிகிட்ட நீங்க கலந்து பேசிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது கோரிக்கை வந்து நாங்க வந்து ஒட்டுமொத்தமா கோரிக்கை வச்சதுன்னா பிணைகள் விடாத அளவுக்கு இவங்க மேல வந்து நீங்க குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். அது வந்து நம்ம முக்கியமா பாக்குறோம். 6 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இதுவரை வந்து 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து நாங்க நேம்டு அக்யூஸ்டா இருக்கிறவங்க தவறம் வந்து உங்ககிட்ட 20 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் என்னங்களா அதை வந்து நீங்க வந்து நிறைய விசாரணை செய்து 20 பேர்ல யாராரு அப்படிங்கிறத சொல்லணும். முக்கியமா வந்து ஊர்ல எல்லார்ட்டையும் நம்ம பேசியிருக்கோம், ஊர்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டோம், தலைவர்கிட்ட கேட்கிறோம். இந்த இது சமூகத்தில் தொடர்ச்சியா குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் பழனிவீரர் ஒன்றிய செயலாளர், அதிமுக ஒன்றிய செயலாளர், அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா இருக்குது. ஆனா அவர் மேல நம்ம வந்து இன்னும் வந்து எஃப்ஐஆர் போனா நம்ம வந்து ரெண்டாவது கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இந்த பகுதியில் சட்டமன்ற பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர் காரணம். எதுவும் குடிபோதில் நடக்கல, இந்த படுகொலை குடிபோதில் நடந்த மாதிரியான அதிமுக தரப்புல இருந்து இது வந்து ஒரு பரப்புரை செய்யறாங்க, குடிச்சிட்டு சண்டை போடுறாங்க, குடிச்சிட்டு போறாங்க. இது திட்டமிட்ட படுகொலை, திட்டமிட்ட வன்படுகொலை. இந்த படுகொலையை வந்து நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. இந்த பகுதி முழுக்க வந்து ஒரு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பகுதியை வந்து ஒரு வன்முறை நடக்கின்ற ஒரு பகுதியை நீங்க அறிவிச்சு அதுக்கு வந்து நீங்க வந்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தாய்களுடைய கண்ணீரும் ஒப்பாரி ஓரமும் வந்து நாங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறோம். இந்த ஒப்பாரி ஓரத்துல இருந்து இந்த குரல வந்து நாங்க ஒழிக்கிறோம். அதனால தயவு செய்து அதிகாரிகள் நாங்க வந்து அமைதியா இருக்கணும், அமைதிப்படுத்தணும் அப்படின்னா இந்த 24 மணி நேரத்துல வந்து இந்த நிதியை கொடுக்கணும். அவர்களுக்கான அரசு வேலையை வந்து நீங்க வந்து ஏன்னா பல இடங்கள்ல வந்து அரசு வேலையை உடனடியாக கொடுத்துருக்காங்க. அரசு வேலையை அதிகாரிகிட்ட பேசுங்க, முதலமைச்சர்கிட்ட பேசுங்க, முதலமைச்சர்கிட்ட பேசி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கறத அரசு வேலை உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும், அதற்கான நிவாரண தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை தலைவர்கள் கோரிக்கை இருந்தோம். நீங்க பேசிட்டு போய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவெடுக்கலாம்.